ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அன்னப்பூரணி அன்னபூரணி இந்த வாரம் திரைக்கு வந்த படம் இன்று வெளியாகிருக்கிறது படத்தில் வந்துட்டு கதாநாயகியாக நயன்தாரா பண்ணியிருக்கிறாங்க கூட ஜெய் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கே எஸ் ரவிக்குமார் ரெடின் கிங்ஸ்லி போன்ற பல நடிகர்கள் இந்த படத்தில் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சமையல் மேலே ஆசை அதை ஒரு உணவை கொடுத்தா அதை மோந்து பார்த்தோ இல்லை சாப்பிட்டோ அதில் என்ன இருக்குது அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்குறாங்க அந்த உணவோட பாரம்பரியம் என்ன இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துடிப்பான ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெரிய செஃப் ஆகணும் அதாவது இந்தியாவிலேயே நம்ம ஒரு டாப் மோஸ்ட் பெரிய ஒரு செஃப் ஆகணுங்கிறது ஒரு கனவு அந்த கனவு எப்படி இதாகுது அது இல்லாமல் அவங்க குடும்பம் வந்து ஒரு பிராமின் குடும்பம் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்துட்டு அவங்க தான் எல்லாமே பண்ணுற மாதிரி அதான் அந்த கோயிலில் உள்ள எல்லா உணவுமே அவங்க குடும்பத்துல இருந்தா தான் பூர்வீக பூர்வீகமாக பண்ணிட்டு வராங்க இந்த டயத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றப்ப அவங்க அப்பா சொல்கிறாரு அங்கே வந்து அசைவ உணவுகள் அதான் நான்வெஜ் ஃபுட்டெலாம் இருக்கும் அங்கே நீ பக்கத்தில் போகிறதே ரொம்ப தப்பு நீ அந்த கனவை மறந்துடுன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் மீறி அவங்க வந்துட்டு ஒரு செஃப் ஆகி ஜெயிக்கிறது தான் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாக கொண்டு போயிருக்காங்க இதில் நடக்கிற ட்விஸ்ட்டு என்னென்னா இதில் அவங்களுக்கு என்னென்ன தடங்கள் வருது இதுக்கப்புறம் என்னென்னலாம் இடையில ஆகுதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாருன்னு சொல்ல முடியும் டேரக்டர் டேரக்டர் நீலேஷ் கிருஷ்ணா படத்தை வந்துட்டு இது வந்து ஒரு புது கதைன்னு தான் சொல்ல முடியும் அதாவது வந்து நீலேஷ் கிருஷ்ணா ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு படத்தை நயன்தாரா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் நீலேஷ் கிருஷ்ணா ஏன்னா படம் ஃபுல்லாக வந்துட்டு சமையலை பற்றின படம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நயன்தாரா தான் ஃபோக்கஸ் படம் ஃபுல்லாகவே நயன்தாராவோட ஃபாலோ அப்லேயே தான் இருக்கும் அதான் நயன்தாரா ஃபேன்ஸ் எல்லாருமே போனால் கண்டிப்பாக படம் பிடிக்கும் ஏன்னா நயன்தாராவோட அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ அவங்களோட படத்துக்கு தேவையான என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அதாவது மெயினாக சொல்லணுன்னா இது நயன்தாராவுக்கு வந்து ஒரு எழுபத்தைந்தாவது படம் தமிழ் சினிமாவில் அதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் அந்த ஐந்தாவது படத்துலையும் அவங்க கதைக்கு தேவையானதை அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் கூட வந்துட்டு ஜெய் நடிச்சிருக்காரு ஜெய் வந்துட்டு ராணி படத்தில் வந்துட்டு நயன்தாரோட வந்திருப்பாரு அந்த படத்தில் வர நிறையா வசனங்கள் இந்த படத்துலையும் பேசியிருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்துட்டு காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்தில் எடுபடலன்னு தான் சொல்லணும் நான் பார்த்த வரைக்கும் தேட்டரையே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு ஜெகான கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு முஸ்லீம் பாயாக வராரு இந்த பிராமின் பொண்ணு ஏன் முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் வசனங்கள்லாம் உள்ளே வந்திருக்கு அதெல்லாம் உள்ள மெங்கில் ஆனாலும் அதெல்லாம் வந்து கடை கதையில் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு ஜாயின் ஆகலன்னு தான் சொல்ல முடியும் பார்க்குறப்ப செகண்ட் ஆஃப் டோட்டலாக போராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சமையல் தான் எப்படி சமைச்சு வின் பண்ணுறாங்கிறதான் மேட்ரு அதில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படின்னா நம்ம குக்கியுத்து கோமாளி பார்க்குற மாதிரி தான் எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு ஆனால் குக்கியத்து கோமாளி ஏதாவது சிரிச்சிருக்கும் நிறையா இதுல அது கூட இல்லைன்னு தான் சொல்ல முடியும் புல் அண்ட் ஃபுல் அத ரொம்ப பிரஷராவும் காட்டாம ஜோக்காவும் காட்டாம அப்படியே ரொம்ப இழுத்து சொல்ல முடியும் சரி இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சோன்னு பார்த்தா லாஸ்ட் ஸ்டோரிக்கும் கொண்டு போவாங்க அது ஒரு வழியாக முடிஞ்சிடா அப்பா உடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம் முடிகிறப்ப நீலேஷ் கிருஷ்ணா வந்துட்டு அதில் தான் லைட்டாக வந்துட்டு இது பண்ணிட்டாரு ஸ்க்ரீன் பிளேலேருந்து தான் சொல்ல முடியும் செகண்ட் ஹாஃபில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு தமன் பறக்க விட்ருக்காருன்னு சொல்லணும் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்லலாம் அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே தான் இருந்துச்சு பாடல்களும் சொல்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணுன்னா படத்தில் வந்து வசனங்கள் ரொம்ப வந்துட்டு எல்லோருமே டச் பண்ணுற வசனங்களாக இருந்துச்சு அதாவது வந்து ஒரு பெண் வந்து ஜெயிக்க வேண்டியதுக்கான எல்லாத்தையுமே படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க பெண்கள் வந்துட்டு ஏன் அடுப்பு அதாவது வந்து வீட்டில் அடுப்பிலே இருக்கிறவங்க வெளியே வந்து சமைக்கணும் பெரிய பெரிய இந்த மாதிரி ஒரு செஃப் ஆகி மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்க்கு வரணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு வசனம் ரொம்ப டச்சாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் ஒரு இல்லை ஒரு மூணு நாலு வசனங்கள் கேட்கும் போதே நமக்கு படத்துக்குள்ளே கொண்டு வரும் ஆனால் திரும்பி படத்தை விட்டு வெளியே வந்துடும் அதில் ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி செஞ்சோன்னா லட்சம் பேர் லட்சத்தில் ஒருத்தன் இல்லை லட்சம் பேருமே சூப்பர் ஸ்டார் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனங்கள் அதெல்லாம் சொல் அப்பவே நமக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும் அது இன்னொரு வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும் நான் கண்டிப்பாக எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த இந்த விஷ இந்த விஷயத்தை அதான் வந்து நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சு அது ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி ஊர் சைடில் இருக்க எல்லாருமே பேசுகிற வந்து நான் அப்போவே சொன்னேன் அவன் இப்படி தான் அவன் நான் அப்போவே சொன்னேன் இது இதுதான் நடக்கும் இதை வந்து நீங்கள் ஊர் சைடில் இருக்க யாரை கேட்டாலும் இது கண்டிப்பாக சொல்லுவாங்க இது எனக்கு நடந்திருக்குங்கிறது அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு நடந்திருக்கு லைஃப்பில் நிறையா பேர்த்துக்கும் நடந்திருக்கும் அதனால் வந்துட்டு யார் சொல்கிறதையும் கேட்காம நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பயணத்தை வெற்றி பாதையை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க நீலேஷ் கிருஷ்ணா அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த ஒரு வசனங்கள்லாம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு மற்றபடி அதை தான் ரென் கொஞ்சம் ஸ்லோ படம் இடையில மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கலாம் நயன்தாரா ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட எழுபத்தஞ்சாவது படம் அதனால் கண்டிப்பாக நயன்தாரா ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்குன்னு தான் சொல்ல முடியும் மொத்தத்தில் தேட்டரில் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி